அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 11/3/2023 அத்தௌபா தஃப்ஸீர். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 112 அத்தியாயம் 9 தஃப்ஸீர். ருக்குஹு செய்வோர் என்றும் சிரவணக்கம் செய்வோர் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ருக்குஹு செய்தல் என்பதும் சிரவணக்கம் செய்தல் என்பதும் தொழுகையை குறிக்கும். எனவே தொழுவோர் என்று கூற வேண்டிய இடத்தில் ருக்கு செய்வோர், சிரவணக்கம் செய்வோர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இவ்வாறெல்லாம் வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டுவதோடு அல்லாஹுவின் படைப்புகளுக்கு நன்மை செய்வார்கள், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி தீயதை தடுப்பதன் மூலம் அல்லாஹுக்கு எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும் என்று வழிகாட்டுவார்கள். அத்துடன் எதை கட்டாயமாக செய்தாக வேண்டும், எதை கட்டாயமாக கைவிட வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இதுவே அல்லாஹுவின் வரையறைகளை பேணி காப்பதாகும். அதாவது அல்லாஹு எதை அனுமதித்துள்ளானோ அது அனுமதிக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதும், எதற்கு அல்லாஹ் அனுமதி மறுத்தானோ அது விலக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டு அதை கைவிடுவதும் தான் அல்லாஹ்வின் வரையறைகளை பேணுவதன் பொருளாகும். ஆக அவர்கள் இறையை வழிபடுதல், அடியார்களுக்கு நலன் நாடுதல் ஆகிய இரண்டையும் ஒரு சேர கடைபிடிப்பார்கள். இதனாலேயே அந்த வசனத்தின் இறுதியில் நபியே, இத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனெனில் இறை நம்பிக்கை என்பது மேற்சொன்ன அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாகும். இந்த நற்பண்புகள் உள்ளவர்களே முழுக்க முழுக்க நற்பேறு பெற்றவர்களாவர். இந்த வசனத்தில் நோன்பு நோற்போர் என்பதை குறிக்க சாயிஹூன் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது என முன்பே குறிப்பிட்டோம். இதன் வேர்ச்சொல் சியாகத் ஆகும். இதற்கு பூமியில் சுற்றி திரிதல் என்றொரு பொருள் இருந்தாலும் இங்கு நோன்பு நோற்பதே பொருளாகும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சாயிஹூன் என்றால் யார் என்று வினவப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், அவர்கள் நோன்பாளிகள் என்று பதிலளித்தார்கள். இதுவே சரியானதும் பிரபலமான கருத்துமாகும். சியாகத் என்பதற்கு அறப்போர் புரிதல் என்றொரு பொருளும் உண்டு. இதற்கு பின்வரும் நபிமொழி சான்றாகும். நபித்தோழர் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, மனக்கட்டுப்பாட்டுக்காக பூமியில் துறவியாக திரிவதற்கு சியாகத் எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கோரினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தாரின் சியாகத் என்பது உயர்ந்தோன் அல்லாவின் வழியில் அறப்போர் புரிவதாகும் என்றார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சாயிஹூன் என்பது கல்வியை தேடி செல்வோரை குறிக்கும் என்றும், ஜயீது பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், புலம் பெயர்ந்து செல்வோரை முஹாஜிர்கள் குறிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆன்மீகவாதிகளில் சிலர் சியாகத் என்பதற்கு வெறுமனே பூமியில் சுற்றி திரிதல், மக்களை விட்டு ஒதுங்கி மலை உச்சிகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் தனிமையில் வாழ்தல் என்று பொருள் விளங்கி கொண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் விளங்கி கொண்டதை போன்று உண்மையில் இது அதன் பொருள் அன்று. ஏனெனில் ஊரை விட்டு வெளியேறுவதும் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதும் மார்க்கத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தோன்றுகின்ற காலத்தில் மட்டுமே அது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பின்வரும் நபிமொழி சான்றாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் செல்வங்களிலேயே ஆடு மட்டுமே சிறந்த செல்வமாக மாறக்கூடிய காலம் விரைவில் வரக்கூடும். தாம் கடைபிடித்து வரும் மார்க்கத்தை குழப்பங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு அவர் மலை உச்சிகளுக்கும் மழை துளிகள் விழுகின்ற கணவாய்கள், பள்ளத்தாக்குகள் போன்ற இடங்களுக்கும் சென்று அங்கேயே ஒதுங்கி வாழ்வார். அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளை பேணி காப்போர் என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் எப்போதும் கவனமாக
இருப்பவர்களை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் குறிப்பிடும்போது அல்லாஹ் விதித்த கடமைகளை பேணி காப்பவர்கள் என்றும் அல்லாஹ்வின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் என்றும் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.